ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஹோம்மேடாக ஸ்டேஷ்னரி ஐட்டம் செய்ய போகிறோம். பேட்டர்ன் பேப்பர், ஸ்டாம்ப், வாஷி டேப். ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்ன் பேப்பர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், ஒயிட் பேப்பர். ஓகேங்களா, எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் ரவுண்டாக ஸ்கேல்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வச்சு ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கிறேன் லைனாக. அதுக்கப்புறம் ரெண்டு இதுக்கும் சென்டரில் கீழே வந்து ஒரு ரவுண்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி பேட்டர்னை வந்து கண்டினியூ பண்ணும். இந்த பேப்பர் ஃபுல்லாகவே நான் ரவுண்ட் ரவுண்டாக போட போகிறேன். அப்புறம் வந்து பேப்பர் சைடில் வந்து சின்னதாக ஹாஃப் மாதிரிலாம் போட்டுக்கோங்க, அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் கலர் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற ஒயிட்னர், ஒயிட் பென் அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் பேப்பரில் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு நம்மளோட பேட்டர்ன் பேப்பர். இதில் குட்டி குட்டி ஹார்ட்டு அந்த மாதிரி எந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் என்னென்ன டிசைனில் உங்களுக்கு பண்ணும், டோரா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள், சூப்பராக இருக்கும். நான் நிறைய கலர்ஸில் கூட ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன், கோல்டன், பிளாக், ப்ளூ அந்த மாதிரி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாம்ப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டாம்ப் செய்கிறதுக்காக ஒரு சின்ன டூல் மாதிரி எடுத்துருக்கேன். இது வந்து நான் சும்மா எடுத்து வச்சுருந்தேன், ஓகேங்களா, இதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, இப்போ யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து கார்ட்போர்டில், நல்லா திக்காக இருக்கிற கார்ட்போர்டில் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் ஷேப் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு செஞ்சு வச்சுருக்கிறோம்ல, அதை ரெண்டுத்தையுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி விட்டு போகிறோம். நான் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் க்ளூ கூட யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கோங்க. இப்போ இது க்ளூ போட்டுட்டு ஒட்ட வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இது வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தால ஒரு டூல் மாதிரி, அதை வந்து நம்ம ஹேண்டிலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இப்போது இதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கம் இருக்கும் அந்த டூலில், அதில் வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிளை ஒட்டிக்கலாம். இந்த கார்ட்போர்டு வந்து வழுவலுன்னு இருக்கும், அந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த பிளாஸ்டிக்கில் வந்து இந்த கார்ட்போர்டு ஒட்டும் போது நார்மல் க்ளூலாம் போட்டு ஒட்ட முடியாது. ஸோ அதனால் ஃபெவிபாண்ட், ஹாட் க்ளூகன் இல்லை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம டெஸ்டிங் டைம், நம்ம பெயிண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட அந்த ஸ்டாம்ப் பேட் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ பெயிண்ட்டை வந்து ப்ரெஷில் எடுத்து நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் வந்து எந்த ஸ்கிப்புமே பண்ணல, நல்லா அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும், இல்லைன்னா அது வந்து சரியாக அச்சாகாதுங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு சாரி, இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். அண்ட் சாட்டர்டே ஒவ்வொரு சாட்டர்டுமே வந்துட்டு இந்த மாதிரி ஹோம்மேட் 3 ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்டேஷ்னரி ஹோம்மேடாக வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அச்சு எடுத்து காமிச்சிருக்கேன், நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக அச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் சரியாக வரல, ஸோ அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாஷி டேப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து எடுத்துருக்கேங்க, எடுத்துட்டு அதோடய சைஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு A4 ஷீட்டில் மெஷர் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா. பாருங்கள், இப்போது ஒரு சின்ன பென் ஒரு பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, இவ்வளோ வந்து சைஸில் இருக்குது. ஸோ அதை விட கம்மியாக சைஸில் நம்ம பண்ணணும், அதை விட கொஞ்சம் குட்டியாக பண்ணணும் அந்த டேப்பை விட. பாருங்கள், அதை விட கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு நம்ம கையால் இப்போ கூட போட்ட இந்த லைனை நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். அப்படியே ஃபஸ்ட்டு வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நீட்டாக லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வாஷி டேப் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறது வந்து அந்த டேப்போட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும், ஒரு இன்ச் அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி, அதில் வந்து உங்களுக்கு தேவையான டிசைன், உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் டிசைன் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஹார்ட் ஷேப் நான் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு லீஃப் ஷேப், அப்புறம் ஹார்ட் ஷேப் அந்த மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். இந்த பேட்டர்னை தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். உங்களுக்கு காஸ் பிக்சர், டோரிமான் பிக்சர் அந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பண்ணுறேன்ட்டு. அதே மாதிரி இதில் நீங்கள் வந்து செரி பழ டிசைன்லாம் கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்.
இப்போ அவ்வளோதாங்க, நான் வந்து ஃபுல்லுமே வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு இப்போ நம்ம கலர் பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப்க்கு வந்துட்டு ஒரு கோல்டன் கலர்னு சொல்லுவோம்ல, ஸ்கெட்சில் எல்லாம் கலர்ஸ் இருக்கும்ல, அந்த கலர் யூஸ் பண்ணி லீஃப்க்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் வந்து நான் ஹார்ட்க்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போது நம்ம டேப் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்க டிரான்ஸ்பரண்ட் டேப் தான் எடுக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி டேப் எடுத்துட்டு நல்லாவே வந்து பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அந்த இப்போ வந்து அந்த டேப் வந்து மேலே பார்க்குற மாதிரி வச்சுருக்கிறேன். கம் வந்து மேலே பார்க்குற மாதிரி இந்த மாதிரி லென்த்தாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிசைன் இருக்கிற பக்கம் கீழே போகிற மாதிரி அந்த டேப்புக்கு கரெக்டாக சென்டரில் வைக்கணும். நம்ம ஒரு இன்ச் கேப்பில் தான் இந்த ஸ்ட்ரிப்பு வந்து பண்ணியிருக்கிறோம், அந்த டேப்பை வச்சு மெஷர் பண்ணி. அதனால் நம்ம வந்து சென்டரில் வைக்கும் போது அந்த டேப்புக்கு ரெண்டு சைட்லையும் லைட்டாக கேப் இருக்கணும். அதில் வந்து நம்மளுக்கு கம் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை வாஷி டேப்பாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் நான் சென்டரில் வச்சு அப்படியே முழுசே ஒட்டிக்கிறேன். நீட்டாக ஒட்டிக்கோங்க, எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல். ஒட்டினதுக்கப்புறம் நான் கட் பண்ணிவிட்டு இதை நான் ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வாஷி டேப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மூணு ஐட்டமுமே இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்டிங் டைம், வாஷி டேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு டிசைனில் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்ன பேட்டர்ன் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் ஒட்டி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்தனால அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் எதில் வேணால் இது யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோம்மேட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணுமான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.